வணக்கங்க. இன்னைக்கு குடமிளகா சாதமும் முட்டை கிரேவியும் பண்ணலான் இருக்கேங்க. முன்ன முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுருமாங்க. முதல்ல ஒரு 6 முட்டையை எடுத்து இது போல் வேக வச்சு தோல் நீக்கி வச்சுக்கிங்க. இப்போ அரைக்கிறதுக்காக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அரை டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 3 பட்டை, 1 கிராம்பு எடுத்துக்கோங்க, 4 பாதாம் பருப்பு, 1 அரை ஸ்பூனு ஜீரகம், 1 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்து இது போல் வெட்டி வச்சுக்கிங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் 1/2 வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. முட்டை கிரேவிக்கு பாருங்கள், இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அது சூடானதும் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும், எண்ணெய் நல்லா காஞ்சதும் தக்காளி பழம் ஒரு 1/2 தக்காளி பழத்தை, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற விதத்தை இதில் ஊற்றி நல்லா வறுக்கணுங்க. நல்லா எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்ல எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் இந்த மிக்சி கழுவி 1/2 கப்பு தண்ணி ஊற்றி மிக்சி கழுவி இது கூட ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு முட்டையை இப்போ கட் பண்ணி இது போல் கட் பண்ணி போட்டுருங்க. எல்லா முட்டையும் இது போல் கட் பண்ணி போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு, கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மர் ஆகட்டுங்க. முட்டை கிரேவி 10 நிமிஷமாக ஸ்லோ ஃப்ளேமில் கொதிச்சிருச்சுங்க, ரெடி ஆகிருது. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சைட் டிஷ்ஷாக போகும்.